தேவைக்கு தங்கம்னா லாபத்துக்கு ஜேஜி கோல்ட். கால் 0444-8584-8585. என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே இதுவரை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அறிவு சார்ந்த பெருமக்களே, என் நண்பன் ரஜினியின் உயிர் மூச்சுக்கும் மேலான ரசிக பெருமக்கள், என்ன நிலைமைன்னா இந்த சிங்கம் புலி கரடி இதெல்லாம் இருக்கு, இதுக்குள்ள ஒரு முயல் குட்டி ஒன்று உட்கார்ந்து இந்த முயலை மையமாக வச்சு பேசுகிறேன். இப்போ பாரதி ராஜாவை மையமாக வச்சு பேசுனா பேச்சாளராகவும் எழுத்தாளர்களாகவும் அறிவு சார்ந்த பெருமக்கள் உட்கார்ந்துருக்கும் போது எதே விஷயங்க இப்படி பாருங்க, பாண்டியன் பேசுனார்னா அதில் ஆயுத அர்த்தம் இருக்கும், ராஜா பேசுனார்னா அது புலமை இருக்கும். தானும் கூட தமிழ் அப்படி அப்படியே அப்படி விளையாடி போயிட்டான். நம்ம அப்படி இல்லை, இங்கே வந்த பின்னாடி ஏதாவது தோணுன்னு பேசுவோம்ட்டு அப்புறம் பயந்துட்டுக்கணும்னு எழுதி வச்சு பார்த்தேன். என்னால் வாழ்க்கையில் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது, ஆன் த ஸ்பாட் என்ன தோணுகிறதோ அதுதான். சில நேரங்கள் நல்ல விளைவையும் கொடுக்கும், கெட்ட விளைவையும் கொடுக்கும், இந்த எமோஷனல் மேன் அப்படின்னு. ஆனால் இவங்களை வச்சு பேசும்போது நான் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாண்டே பேசும்போது, ஏன்னா இவர்களே இப்படித்தான் பார்க்கல. நான் ஒரு வித்தையில் சிறந்தவன், நீங்கள் பல வித்தையில் சிறந்தவன். எனக்கு தெரிஞ்சது சினிமா, உனக்கு இலக்கியம் தெரியும், அறிவு சார்ந்த புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க, பேச்சாற்றல் தெரியும், நமக்கு ஒன்னே ஒன்று எமோஷனல் தெரியும், அழகு மரிசி தெரியும். இருந்தாலும் இங்கே இந்த மேடையிலே நான் நிற்பது சூப்பர் ஸ்டாருக்காக அல்ல, சூப்பர் மனிதனுக்காக. சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு, சூப்பர் மனிதன். வாழ்க்கையில் எவ்வளவோ பேரை சந்திக்கிறோம் அறிவாளிகள், மனிதன் தேடி கண்டுபிடிப்பது கஷ்டம். நீ அறிவாளியை கண்டுபிடித்து விடலாம், விஞ்ஞானியை கண்டுபிடித்து விடலாம், பெரிய பெரிய மனிதனை கண்டுபிடிப்பது கஷ்டம். மனிதன் உங்களுக்கு தெரியாது, நல்ல எனக்கு நல்ல வேலை நல்ல அழகா கொடுத்திருக்கு. யார் சொல்ற எளிமை மனிதரின் 70வது பிறந்த நாள், இதான் அவருக்கு சரியான பட்டம். ஒரு எளிமை மனிதன் இன்று வரை தன்னிடம் பணியாற்றியவர்கள் ஒரு சின்ன சிறுவனை கூட தரக்குறைவாக பேச விட்டார், கோபத்தில் கூட கௌரவமாக அழைத்து சொல்லுவாரே தவிர இதுவரையில் அடுத்தவனை காயப்படுத்தாத ஒரு இதயம். ஏன்னா அவர் நானும் இந்த இந்த கால 45-50 கால பழக்கம் நட்பு. 16 வயசுல சொல்றீங்களே, அப்ப அந்த காலத்தில் நான் முத முத சந்திக்கிறேன், 16 வயசுல படம் எடுக்கிற போது இவர் ஒரு ஒரு ஸ்கூட்டர் மோட்டர் பைக்கில் பின்னாடி உட்காந்து வர்றாரு, பிரசாத் ஸ்டுடியோட ஒரு பட பூஜைக்கு. நான் அந்த பரட்டைன்னு ஒரு கேரக்டருக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறேன், இவர் முடியெல்லாம் அப்ப அப்படி இருக்கும் நட வேற பரட்டைக்கு இருந்தாலும் சரியா இருப்பான் போட்டு நானு. அப்புறம் கேட்டா அப்பதான் அபூர்வராங்கல் இதா இருக்கு. இவர் இன்னொரு படம் நடிகர் 3 முடிச்ச இதுலயே நடிச்சிட்டு இருக்காரு. நானு சுந்தரமூர்த்தின்னு ஒரு மேக்கப் மேன், ஐயா இந்த கருப்பு பாக்கண்டங்கரேன்னு ஒரு ஆள் பரட்டை வந்துச்சு பார்க்கல வாங்க கூப்பிட்டோம். இவர் மேக்கப் போட்டு இருக்காரு கேளுங்க. அந்த காலத்தில் அவர் அற்புதமான மனிதன், இந்த மாதிரி நான் ரொம்ப இதே முதல் முறையாக ஒரு படம் பண்றேன் சொல்லு 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 இல்லை அந்த படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம், அது ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணேன், பரவாயில்ல பரவாயில்ல சொல்லு. அதில் நீங்கள் ஒரு பரட்டைன்னு ஒரு கதாபாத்திரத்துக்கு எங்கள் ஊரில் இருந்து நீங்கள் நடிக்கணும், என்ன உங்களுக்கு நான் ரெமினரேஷன் பண்ணோம் ஃபைவ் தௌசண்ட் இல்லைங்க, இது சின்ன படம், 5000 ரூபா கேட்குறாரு. இது சின்ன படம், நான் பட்ஜெட்டில் பண்ணுறேன், நாட் ஃபோர் இல்லை அதுவும் கஷ்டம், 3 3 3 ஓகே
எல்லாம் வர்றாரு. கடுமையாக இருந்தோம். அற்புதமான மனிதன் என்பதற்கு நான் எல்லாம் சொல்லக்கூடாது. மேடை இல்லை. நானும் அவர் அந்த காலகட்டங்களில் இவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா சிவசுந்தரம்ங்கிறது ஒரு இடத்துல கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கோம். நாயகனுக்கும் நாயகிக்கு மட்டும்தான் ரூம். நானும் ரஜினி வெராண்டாவில் படுத்துக்குவோம் சேர்ந்து, ராத்திரிலாம் கதை பேசிக்கிட்டு. அப்படிப்பட்ட மனிதன். நான் நினைப்பேன் அந்த மனிதனும் சரி, நீயும் சரி, நானும் சரி, இறைவன் எழுதி வைத்திருக்கிறார் உன் உண்மையான உழைப்புக்கு உன் இடம் எங்கே வைத்து. அதனால நினைச்சு பாருங்க. அப்பவும் நான் ஒரு முழு சம்பளம் கொடுக்குறேன், 2500 ரூபாய் தான் கொடுத்தேன். அந்த 500 ரூபாய் இப்போ தலைவா, அது 500, அந்த 500 இதயத்தில் ரொம்ப நீங்கள் வயிறக்கணக்கான நூற்றுக்கணக்கான மனிதர்களை சந்திக்கலாம். அண்ணன் தம்பி உறவு உண்டு, அக்கா அரங்கச்சி, நல் இதயம் கண்டுபிடிப்பது கஷ்டம். அதில் ரஜினி நல் இதயம், அற்புதமான மனிதன். எனக்கு அவருக்கு எவ்வளவு வேறுபாடுகள் இருந்திருக்கு, முரண்பாடுகள் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? பல முறை வாதிட்டு சண்டைட்டு வருவேன். அதனால் என்ன தலைவரே அப்படி விஷயம், ரஜினி அது வேறு இது வேறு ரஜினின்னு. நெய்வேலி சந்தர்ப்பம் வேறு யாரா இருந்தாலும் வாழ்நாள் பூரா என்னோட சந்திக்காமல் போய்விடுவான். அவர் இருக்க இடம் வேற. இது என்ன சக்தி என்று பார்ப்பேன். இந்த பூமிக்கு ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்கு, எதை போட்டாலும் இழுத்துக்கணும். ரஜினி உனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு, குழந்தையிலிருந்து கிழமை வரைக்கும் எல்லாத்தையும் ஈர்த்துறோம். இது என்ன காரணம், புவியீர்ப்பு சக்திக்கு என்ன காரணம் தெரியாது. ஆண்டவன் உனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, குழந்தைகளிலிருந்து கிழமை வரைக்கும் தெரியாது. ஆண்டவன் இஸ் எ கிரேட் பை சோல். மற்ற விஷயத்துக்கள் நான் வரவே மாட்டேன், அது உனக்கு எனக்கு விவகாரம் ஆயிடும். இஸ் எ லவபிள் மேன். எளிமை. மூணு தடவை நான் முரண்பட்டிருக்கேன், தவிர முரண்பட்டு இன்ஸ்டியூட்டை வந்து திறந்து வச்சு போறாரு. எது ஃபிலிம் இன்ஸ்டியூட்ட எங்கேயுமே 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டார். 1.5 மணி நேரம் என் கூட உட்காந்து அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார். இங்கிருந்து போயிட்டு 2வது நாள் ஒரு அறிக்கை விடுறார். வேற யாராவது இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அந்த அறிக்கைக்கு முரண்பாடாக நான் ஒரு அறிக்கை விடுறேன். லைஃப் டைம்ல எவனும் பேச மாட்டான். ஏன்னா யாருக்குமே போய் 1 மணி நேரம் உட்கார்ந்ததில்லை. பாரதி ராஜா இங்கு நட்புக்காக வந்து உட்காரு. மறுநாள் முரண்பட்டு ஒரு செய்தியை விடுகிறேன். வேறு யாராக இருந்தாலும் வன்மம் வைத்துக் கொண்டு என்ன தலைவரே அடிபடி மன்னிக்கின்ற தலைவரே, அவர் என்ன தலைவர், நான் அவர் தலைவர், அவர் உங்களுக்கு தலைவர், எனக்கு தலைவர். இதே போல் 3 சம்பவங்கள். அந்த மனிதன் அற்புதமான மனிதன் என்பதற்காக இன்னைக்கும் கூட அவருக்கு போன வாரம் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். I love him like anything. அவரை நீங்க நடிகனா பார்க்காதீங்க, நடிக்கிறவன் வேற. ஆனால் அவர் நடிப்பை 6 இருந்து 60 வரை பாருங்க, அவர் மாதிரி ஒரு நடிகனே கிடையாது. மக்களை புரிந்து கொண்டு சர்வைவல் எப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டவன் ரஜினி. அவருக்கு தெரியாதா 6 இருந்து 60 வரை தெரியும் இவர்களுக்கு என்ன தேவை, இதை எப்படி செய்யணும் செஞ்சு. அதுலதான் அவருடைய வெற்றி. உதாரணத்துக்கு குரு சிஷின்னு ஒரு படம் என்னை கூப்பிட்டு காட்டுவார் எப்பவுமே பிஃபோர் ரிலீஸ். தலைவர் படம் பார்க்கலாமா, என்ன படம் குருசி, இவரும் பிரபுவும் நடிச்சிருக்காரு, நம்ம டேஸ்ட் வேற, டேஸ்ட் வேற. தண்ணி கொடுக்க முடியுமா இருக்கா பாருங்க, இது கூட பக்கத்துல தெரியுமா? குரு சிஷ்யன் நானே பஞ்சு அன்னாசலம் 3 பேரும் படம் பார்க்கிறோம் பிஃபோர் ரிலீஸ். எனக்கு உடம்பு நெளிகிறேன் படத்துல, என்ன பிகாஸ் நம்ம வந்து பெரிய கிளாஸ் டைரக்டரா அப்படி போயிட்டீங்க, ஃபைட் வைக்க மாட்டாரு, லவ் சொல்லுவாரு,
குடும்ப நிகழ்ச்சி சொல்லுவார், எமோஷன் சொல்லுவார், அழகிய உணர்ச்சி சொல்லுவார். இந்த சண்டை காட்சியில் இந்த தகா புகாவெல்லாம் மசாலா கஷ்டம். படம் பார்த்து முடிச்சுட்டேன், என்ன பாரதி என்ன சொல்லுவார், எப்படி எப்படி இருக்கு என்ன ரஜினி, இதெல்லாம் ஒரு படம் பண்றே ரஜினிட்டேன். சூப்பர் ஹிட், எப்ப நீ ரசிக்கலையோ அப்ப படம் ஹிட். நீ ரசிச்சிருந்தா கிளாஸ் படம் தோத்துடும், நீ ரசிக்கல ஜெய். அப்பேற்பட்டவர் மனிதன். அந்த கலைஞானத்துக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து, ஒரு மூத்த கலைங்கிற முறையில் ஒரு கதாசிரியர் கூட்டமே இப்ப இல்ல, அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு அற்புதமான கதாசிரியர், மூணாம் கிளாஸ் தாண்டாதவன் அந்த கலைஞானம். இவர பைரவியில நீங்க இல்லைனாலும் யாரு வேணாலும் ஹீரோ வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, அது வேற ஹீரோவா. அந்த விசுவாசத்திற்கு எவ்வளவு முரண்பாடுல ஒரு நாள் போன் அடிக்கிறேன், என்ன பர் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒண்ணு இல்ல, திஸ் இஸ் திங், நீ என்ன தேதி கொடுக்குறிய அந்த தேதி நான் விழா எடுக்கணும். அவர் மாம்பேல ஷூட்டிங் பாரு சார், நீங்க சொல்ல பண்ண என்ன பண்ண, எந்த ஒரு ஒரு சின்ன கீரல் கூட இருக்காது, நம்ம கீறி இருப்போம் மறந்துடுவோம். அந்த தடையும் கூட எல்லாம் வந்து அப்படி நிற்பார் வந்துட்டு கலைஞர். அது மட்டும் இல்ல, அன்று அவர் எளிமையினுடைய தோற்றம், அவருக்கு வீடு இல்லைங்கிறது அரசு தரப்பில், கடம்பூர் ராஜு மந்திரிகள்லாம் நாங்கள் அரசு தரப்பில் இதான், அரசுக்கு நான் அந்த வேலையை கொடுக்க விரும்பவில்லை, அதை நான் செய்கிறேன். இட்ஸ் எ கிரேட் சோல், இன்னைக்கு இஸ் லிவிங் இன் தட் ஹவுஸ், வாங்கி கொடுத்துட்டார். நாம என்ன மூணு தடவை யோசிப்போம் அப்படின்னு அப்படி அப்படி சொல்லிட்டாங்களே இல்லை. இட்ஸ் எ மேன், நடை எப்படியோ பேச்சு வேகம் எப்படியோ உண்மையும் அப்படியோ. என்ன அப்புறம் இப்ப நீங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன யாரு இந்த மூணு சக்கர வண்டி இந்த இதெல்லாம் யார் யார் கொடுத்தா, ரஜினியா கொடுத்தாரே, இவங்க பாவம் மாவட்ட செயலாளர் ரவி ஏதோ பண்ணிக்கிட்டு கொடுத்தாங்க. மூல விக்கிரகம் ஒன்று இருக்கும், அந்த மூல விக்கிரகத்தினுடைய சக்தியில் தான் உங்கள் படையில் வைத்து எல்லா பேருக்கும் கொடுப்போம். அந்த விக்கிரகமே வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரஜினியின் மேல் நீங்க இவ்வளவு அழுத்தமாக வைத்திருக்கிறீர்களே, அது இட் ஹஸ் காட் சம் பவர். ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு பவர் இருக்கு, திருப்பதிக்கு ஒரு பவர் இருக்கு, மதுரை மீனாட்சி கோயிலுக்கு ஒரு பவர் இருக்கு, பிகாஸ் தி பிளானட். எல்லா மனிதனுமே ரஜினியா பிறக்க முடியாது, எல்லா மனிதனும் பாரதி ராஜா பிறக்க முடியாது. படைத்த நேரம் எங்க பிளானட்ஸ் இருக்கு, அந்த பவர் இட்ஸ் கிராவிட்டி, அது உங்களுக்கு இழுக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் பண்ண என்ன தெரியும், த பிளேஸ் ஹஸ் காட் பவர். Why you people are sitting knowingly, unknowingly, you are enjoying the Rajini. Why? It's a power. அதனால ஒரு அற்புதமான மனிதனுக்கான விழாவில் நான் கலந்து கொண்டதில் சந்தோஷம். அவருடைய அரசியல் பற்றி நான் பேச விரும்ப மாட்டேன், அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், சொல்லியிருக்கேன். நட்பா 45 ஆண்டு காலம் நட்பு, களத்தில் இறங்கினால் உன் கொள்கையை நீ விட்டு கொடுத்து விடாதே நான் சொல்லுவேன், நான் இறங்கினால் என் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன், இதான் கை கொடுத்து. நட்பு வேறு, அப்படிங்க ஆத்தாளுக்கு வித்தியாசம் இல்லையா, கருத்து வேறுபாடு இல்லையா, பிள்ளைக்கும் அப்படிங்க வித்தியாசம் இல்லையா, கருத்து வேறுபாடு இல்லையா, அதுபோல் நட்பில் நட்பு நட்பாக இருக்கும். கருத்துக்களில் உன்னுடைய அபிப்பிராயம் வேறு, என்னுடைய அபிப்பிராயம் சொல்லுவேன், ஏற்றுக்கொள்ளுவான். அத்தகைய சிறந்த மனித இதயத்திற்கு உங்கள் அனைவரின் சார்பாக நீண்ட ஆயிலையும் நிறைந்த புகழையும் கொடுக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.